ஊரே ஒன்றா உக்காந்து நியூஸையும் பாட்டையும் கேட்ட காலத்திலிருந்து இன்னைக்கு யூடியூப் ஸ்மார்ட் ஃபோனில் மொத்த உலகத்தையும் கைக்குள்ளே கொண்டு வந்து இருக்கிற காலம் வரைக்கும் நமக்கு கிடைக்கிற ஒரே விஷயம் இன்ஃபர்மேஷனும் என்டர்டெயின்மெண்ட்டும் தான். ஆனால் கிடைக்கிற வழி தான் வேறு வேறு. யூடியூபர் அப்படிங்கிற இந்த வார்த்தை ஒரு சில நாளாக நம்ம எல்லா இடத்துலையும் கேட்டுட்ருக்கோம். யூடியூபர் அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்ம் உலகத்தையே நம்ம கைக்குள்ளே கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் சில பேரோட ப்ரொஃபஷனாகவும் மாறியிருக்கு. ஃபாரின் கண்ட்ரீஸில் ரொம்ப வருஷமாக இருக்க இந்த யூடியூப் கல்ச்சர் இப்போது நம்ம நாட்டிலையும் ஒரு இம்பார்ட்டண்ட் மீடியமாக மாறிட்டுருக்கு. இன்டர்நெட் இல்லைன்னா எதுவுமே இல்லைங்கிற மாதிரி இருக்கிற இந்த காலத்தில் யூடியூபோட பார்ட் ரொம்ப பெருசு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த யூடியூபோட இம்பேக்ட் ரொம்பவே அதிகமாக ஆயிருக்குன்னு கூட சொல்லலாம். கொலவெறி சாங்கில் ஆரம்பித்து பிரியா வாரியரோட கன்ஷாட் வரைக்கும் டெம்பிள் மங்கீஸ் போன்ற யூடியூப் மூதாதையர்லேருந்து எருமசாணி ஏன் நம்ம சேனல் வரைக்கும் வளர்ந்த இந்த யூடியூப் நம்ம வாழ்க்கையில் ஒரு பார்ட்டாகவே ஊறிடுச்சு. தங்களோட கருத்தை மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கும் நாட்டு நடப்பை செகண்ட்ஸில் சொல்கிறதுக்கும் இந்த யூடியூப் ஒரு மிகச்சிறந்த வழி. விஜய் டிவிக்கு ஒரு சிவகார்த்திகேயன்னா இந்த யூடியூப்க்கு ஒரு ஹிப்ஹாப் தமிழன். ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்னா சினிமா உலகத்தில் இருக்கவங்க மட்டும் அப்ராட் கண்ட்ரீஸ்க்கு போயிட்டு அவார்ட் ஷோஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா டிவி சேனல்ஸே அந்த அவார்ட் ஷோஸ் கண்டக்ட் பண்ணாங்க. இப்போது இந்த யூடியூப்பில் இருக்க ஒரு சில யூடியூப் சேனல்ஸே அவார்ட் ஷோஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. செலிப்ரிட்டிஸ் அப்படிங்கிறவங்கலாம் ரொம்ப பெரிய ஆளுங்க அப்படிங்கிற இமேஜை உடச்சி யாராக வேணாலும் செலிப்ரிட்டிஸ் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இந்த யூடியூப்பில் அதிகமாகவே இருக்காங்க. அப்படி யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜம்கட்ஸ் ஹரிபாஸ்கர், ஸ்மைல் சேட்டை ஆர்ஜே விக்னேஷ், மெட்ராஸ் சென்ட்ரல் சுதாகர் கோபியிலிருந்து ஓப்பன் பண்ண அபிஷேக் வரைக்கும் இந்த லிஸ்ட்டு ரொம்பவே பெருசு. இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இந்த யூடியூப் அப்படிங்கிற விஷயம் இருக்குமா இல்லையான்றது தெரியல. ஆனால் இந்த யூடியூப் மாதிரி இன்னொரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறது சந்தேகம்தான்.